ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராஹவே கேதவே நமஹ. மகர ராசி நேயர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு 2020 உங்கள் ராசிக்கு 12 இடம் என்று சொல்லக்கூடிய அயன போக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12 இடத்தில் சனி பகவான், குரு பகவான், கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு 6 இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வந்து 7 ஆரம்பிச்சு 2.5 வருஷம் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் முடிய போகுது. இப்போ அடுத்து வந்து ஜென்ம சனியாக வர்றாரு சனி பகவான். இது வந்து உங்களுக்கு அதே நேரத்தில் வந்து குரு பகவான் வந்து விரயஸ்தானத்தில் இருக்காரு, விரய குருவாக இருக்கிறார். இந்த ரெண்டுமே இந்த வருஷம் உங்களை படாத பாடுபடுத்த போகுது. ஜென்ம சனியும் விரய குருவும் இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு இந்த வருஷம் பெரிய சங்கடத்தை தரப்போகுது. அதனால் இந்த வருஷம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்க சொன்னால் மகர ராசிக்காரங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து உங்கள் 3 இடத்தையும் உங்கள் 7 இடத்தையும் உங்கள் 10 இடத்தையும் பார்க்க போகிறார். இது வந்து என்ன செய்யும்னா உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை ரொம்ப உண்டாக்கும். சோம்பேறித்தனம் ரொம்ப ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். முயற்சி ஒன்றுக்கு பல முறை எடுத்தால்தான் ஒரு காரியத்தை வெற்றி பெற முடியும். அதே மாதிரி வேலை இழப்புகள் கொஞ்சம் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு புதிய வேலையும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் புது வேலை கிடைச்சாலும் மாறி போக பாருங்க. கண்டிப்பாக வந்து வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வியாபாரம் இதெல்லாத்துலேயும் மாற்றங்கள் உண்டு. இன்னொன்று வந்து உங்களுக்கு ஜென்ம சனி ஆகிறதுனால போராட்டங்கள் கொஞ்சம் ஓவராகவே இந்த வருஷம் இருக்கும். இந்த வருஷம் பூராவே கொஞ்சம் போராட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள் இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டாகும். உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அமைச்சா நீங்க அமையும். அந்த மாதிரி அமைஞ்சிச்சுன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ரொம்ப சரியான நேரம் இது. அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சா நீங்க தாராளமாக குடும்பத்தை கூட்டிக்கிட்டு போகாம தனியா பிரிஞ்சு இந்த வருஷம் கிட்டத்தட்ட இந்த சனி பெயர்ச்சின்னா அடுத்த 2-3 வருஷமே அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துக்குங்க. அந்த மாதிரி கிடைச்சா வேலை கிடைச்சா மாறி போய்க்குங்க. தொழிலில் கொஞ்சம் இருக்கிற வேலை பார்க்குற இடத்துலையும் வேலை பொருள் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளும் தொந்தரவு இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். உங்கள் கூட வேலை சக ஊழியர்களில் தொந்தரவுகள் இருக்கும். போட்டி பொறாமைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இந்த வருஷம். எல்லாத்தையும் இந்த வருஷம் சமாளிச்சுட்டு தான் போக வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் குரு பகவான் வந்து உங்களுக்கு 6-8 சரியா 4-6-8 பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் தொந்தரவு கொஞ்சம் குறையும். கொஞ்சம் குரு பார்க்கறதுனால தொந்தரவுகள், அதாவது எதிரி தொந்தரவுகள் இருந்தாலும் உங்களுக்கு கட்டுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லலாம் சரியா. மருத்துவ செலவுகள், உடல்நலம் கொஞ்சம் தைரியமாக இருக்கும். உடல்நலம் ஜென்ம சனினாலும் குரு வந்து ஆரம்பத்தை பார்க்கறதுனால நோய் ஸ்தானத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் வந்தாலும் சரியாயிரும், உடல்நிலை சரியாகும். மற்றபடி உங்களுக்கு ஃபினான்ஸ் நிலைமையை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து சுமாரானவ தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான வருமானம் மட்டும்தான் வரும். அதையும் கொஞ்சம் போராடி பெற வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கடுமையான வருடம்னே சொல்லலாம். படிப்பில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள். ஆனால் ஜென்ம சனி காலகட்டத்தினால வந்து மறந்து படித்ததெல்லாம் மறந்து போகும். நல்லா படிச்சுட்டு போவீங்க. தேர்வு எழுதும் போது வந்து எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. கொஞ்சம் உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் ரொம்ப இருக்கும் இந்த வருஷம். சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் முழு முயற்சியோட படித்தாதான் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மதிப்பெண்களை பெற முடியும். இல்லைன்னா வந்து மதிப்பெண்களை எதிர்பாராத மதிப்பெண்கள் இழப்பும் வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் வந்து மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பெருசாக
வந்துகிட்டே தான் இருக்கும், அது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்கினாலும், எந்த ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் போடுறதுனாலும் அதெல்லாம் நீங்கள் சரி பார்த்துக்கணும். கண்டிப்பாக வந்து ஜாமீன், யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. தேவையில்லாத இடங்களில் போய் நீங்கள் நின்று தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் தலையிடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நிம்மதியாக கழிச்சிடலாம். அதனால் இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பெண்ணு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாத சிச்சுவேஷன். இந்த வருஷம் நீங்கள் பரிகாரம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் போய் தான் ஆகணும். திருச்செந்தூர் பகவானை ஒரு இந்த வருஷத்தில் 2 தடவை போய் பார்த்துருங்க. சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் வரும், ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் சனி ஹோரையில் நல்லெண்ணெய் தீபம் அல்லது எள்ளு தீபம், நல்லெண்ணெய் தீபம் போட்டாலே போதும், நல்லெண்ணெய் தீபம் அவசியமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் போட்டு உங்கள் கோரிக்கையை சனி பகவான்கிட்ட வச்சுருங்க. ஏழை குழந்தைகளுக்கு இல்லைன்னா ஊனமுற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த இயன்ற உதவிகளை செய்யுங்க. வஸ்திர தானம் அவசியமாக இந்த வருஷம் உங்களுக்கு செய்ய வேணும். யாராச்சும் ஒரு 5 பேரோ ஒரு 7 பேரையோ சில தேர்வு செய்துட்டு அவங்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்க. வஸ்திர தானம்னா என்ன, ஆண்களுக்குன்னா வேட்டியும் துண்டும், பெண்களுக்குன்னா ரவிக்கையும் சேலையும் வாங்கி கொடுத்து வஸ்திர தானம் பண்ணிக்கிங்க. பண்ணால் கொஞ்சம் சனி பகவானின் தொல்லையிலிருந்து கொஞ்சம் விடுபடலாம். நன்றி, வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள்.